நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ்தலால் இயேசு கிருஷ்ணனின் நாமத்தினாலே ஜாஷுவா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4 மாதங்களும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து அனுதினமும் நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதம் புதிய நாளில் நம்ம பிரவேசித்திருக்கிற இந்த நாட்களில் கூட இந்த 5வது மாதமும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக உம்முடைய வழியில் நாங்கள் நடப்பதற்கு அனுதினமும் எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்ன தேவன் தானே. கைவிடாத நேசராக இருந்து இம்மட்டு அனுதினம் நடத்தின தேவன் இனிமேல் நடத்தப்போறதுக்காக அதற்கு நாம் நன்றி சொல்லி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற மாட்டவரே. ஏசப்பா, கடந்த இந்த வருடத்தில் கூட கடந்த 4 மாதங்களும் எங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவன் ராஜா, இந்த 5வது மாதத்தில் பிரவேசிப்பதற்கு நீர் கொடுத்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனாண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை பராமரிக்க முடியாத, பாதுகாத்து கொள்ள முடியாத உங்களுடைய அன்பின் கரத்துக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த மே மாதம் என்பது அதிகமான வெயில் அன்ற சீதோஷங்கள் அதிகமாக இருக்கிற இந்த சூழ்நிலை கூட ஆண்டவரே, எந்தெந்த உஷ்ணங்கள் யாரையும் பாதிக்காதபடி பாதுகாத்துக்கொள்ள முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனாண்டவரே. இந்த மாதம் முழுவதும் இந்த ஆசீர்வதிக்கிற கரம் ஆண்டவரே, இந்த ஜாஷுவா டிவி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் அன்றைய உள்ளத்திலும் இந்த ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் கடந்து செல்ல முடியாத ஜெபிக்கிறோம் தகப்பனாண்டவரே. நீர் ஆண்டவரே, நீ சொல்லி இஸ்ரேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவன் தானே ஆண்டவரே. அப்போ இந்த மாதம் முழுவதும் நீர் ஆசீர்வதிக்க முடியாத இந்த அன்பின் கரத்தில் அப்படியே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனாண்டவரே. இந்த நேரம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. கதை கேட்கின்ற இந்த நாட்களில் கூட கதையின் மூலமாக நம்முடைய வசனத்தின் மூலமாக ஏசப்பா என்னோடு எங்களோடு பேச முடியாத ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு இடைபெட முடியாத ஆண்டவரே, உம்முடைய மெல்லி சத்தத்துக்கு நானும் நாங்களும் கீழ்ப்படுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அண்ணனை என்ன செய்ய போகிறாங்க? அப்பா தயவு செய்ய சொல்லுங்கப்பா. நம்ம அண்ணன் இராணுவத்தில் உண்மையாக தானே இருக்கிறாங்க, கடவுளுக்கு பயந்து தானே ஏசப்பாவுக்கு பயந்து நடக்கிற நம்ம அண்ணாவுக்கா இந்த கதி? அண்ணாவை நான் எப்படியாவது பார்க்கணும், அண்ணா கூட எப்படியாவது நான் பேசணும். எனக்கு எங்கள் அண்ணன் வேணும், எங்கள் அண்ணாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிள்ளை, ஒரு சிறு மகள் கதறுகிறா. இது எங்கே நடந்துச்சுன்னா அமெரிக்கா தேசத்தில் ஒரு நடந்த ஒரு சம்பவம். அந்த அமெரிக்க தேசத்தில் 1வது உலகப்போர் நடந்துகிட்டு இருக்குது. 2வது உலகப்போர் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அமெரிக்க தேசத்தில் வந்து இராணுவ வீரருக்குள்ளே என்ன செஞ்சாங்க, ஒரு சட்டத்தை போட்டாங்க. நீதிமன்றம் ஒரு சட்டம் போட்டுச்சு. என்னென்னா இராணுவ வீரர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும், யாரும் தவறு செய்யக்கூடாது, யாரும் வேலை பார்க்குற நேரத்தில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டாங்க. அந்த சட்டத்தை போட்ட சிறு நாட்களுக்குள்ள, ஒரு வாரத்துக்குள்ளாக இந்த சிறு பொண்ணுடைய அண்ணன் என்ன செய்தான், கைது செய்யப்பட்டான். காரணம் என்னென்னா, அவன் இராணுவத்தில் இருக்கும்போது தூங்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை மீறி அவன் என்ன செய்தான், தூங்கிட்டான். அதனால் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, தீயில் அவங்கள என்ன செய்யணுமா, போட்டு அவங்கள என்ன செய்யணுமா, சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம். இந்த சட்டத்தின்படி இந்த மகன் கைது செய்யப்பட்டான். கைது செய்யப்பட்டு ஜெயிலில் என்ன செய்தான், அடைக்கப்பட்டான். ஜெயிலில் அடைக்கப்பட்ட உடனே இந்த மகன் என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். லெட்ரு வந்து எழுதுகிறான். அதில் வந்து, அம்மா என்னை மன்னிச்சுக்கிடுங்க,
நான் எந்த தவறு நான் என்ன செய்யல, நான் செய்யலை. இனி நீங்கள் எப்படி வளர்த்தீங்க, உண்மையாக வளர்த்தீங்க. எல்லாத்திலையும் நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஏசப்பாக்கு நீ பயந்து நடக்கணும். நீ வேலை பார்க்குற ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். சொல்லுறேன், எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அதே போல் தான் நான் என்ன செய்தேன், உண்மையாக இருந்தேன், பரிசுத்தமாக இருந்தேன். ஆனால் சூழ்நிலை வந்து என்ன செய்யிச்சு, மாறிடுச்சு. எனக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்குறாங்க, எனக்கு தீயில என்னை போட்டு சாகடிக்கணும்னு சொல்லி நினச்சிருக்காங்க, ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. இதை கேள்விப்பட்ட நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, தாங்க மாட்டீங்க. ஏன்னா நான் சாகிறது கூட பெருசு இல்லை, என் பையன் தப்பு பண்ணி செத்துட்டான் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினா உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஏன்னா நீங்கள் ஜபத்தோடு என்ன நினைச்சிதீங்க, வளர்த்தீங்க, பாசத்தோடு வளர்த்தீங்க, வேத வசனத்தை சொல்லி சொல்லி என்ன செய்தீங்க, வளர்த்தீங்க. ஆனால் இன்றைக்கி நான் என்ன செய்ய, தண்டனைக்கு நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி தவறு பண்ணிட்டேன்னு சொல்லி என்னை என்ன செய்திருக்காங்க, ஜெயிலில் கொண்டு என்ன செய்யிட்டாங்க, போட்டுட்டாங்க. ஆனால் நான் போ இந்த இது பண்ணுறதுக்கு நான் தப்பு பண்ணேன் தான், ஆனால் காரணம் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன், நீங்கள் அதை வாஸ்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தம்பி என்ன செய்திருக்காங்க, அதை எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய நண்பன் இன்றைக்கி தூங்காமல் அவன் என்னச்சின்னா டியூட்டியை பார்க்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாவம் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு உடம்புக்கு என்ன செய்யல, சரியில்லை. அவன் அதிகமாக ஃபீவரினால் அவன் கஷ்டப்பட்டதுனால அதனால் அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நான் என்ன செய்தேன், அந்த பணியை நான் என்ன செய்தேன், செய்தேன். அதை முந்தா நாள் செய்தேன். சரி, ஒரு நாள் அடுத்த நாள் வந்து அவன் வந்துடுவான், அவன் அந்த பணியை செய்வான்னு சொல்லிட்டு நான் என்ன செய்தேன், அவன்கிட்ட என்ன செய்தேன், அடுத்த நாள் பார்த்தேன். அப்போ அடுத்த நாள் வந்து அவனால் என்ன செய்யலை, மறுபடியும் அவனுக்கு என்ன செய்ய முடியல, பணியை செய்ய முடியலை. அவனுக்குரிய பணியை அவன் என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. விழித்திருந்து இராணுவத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் அவன் சரீரம் ஒத்துக்கொள்ளாததுனால அவனால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. நான் தான் அவனை என்ன செய்தேன், அவனை வீட்டுக்கு போக சொல்லிட்டு நான் தான் அந்த இடத்துல நான் என்ன செய்தேன், பணி செய்தேன். தொடர்ந்து ரெண்டு நாளாக நான் என்ன செய்யல, பகலையும் தூங்கலை, நைட்டு என்ன செய்யல, நான் தூங்கலை. டேயும் நைட்டும் நான் தூங்காமல் இருந்ததுனால இன்றைக்கு நான் என்ன செய்தேன், நான் பணியில் இருக்கும்போது என் சரீரம் என்ன செய்யல, ஒத்து போகலை. அதனால் நான் என்ன செய்துட்டேன், தூங்கிட்டேன். அந்த சமயம் பார்த்து அதிகாரிகள் வந்து என்னை பார்த்ததுனால, நான் தூங்கிட்டு இருந்த பார்த்ததுனால உடனே என்ன செய்யிட்டாங்க, என்ன கைது செய்யிட்டாங்க. எனக்கு உடனே தண்டனை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க, சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. அதனால தான் நான் உண்மை உள்ளவன், நான் உண்மையாக என்னுடைய பணியை நான் செய்தேன் சொல்லிட்டு நீங்கள் அறியணுங்கிறக்காக தான் இந்த கடிதத்தை எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் அதில் என்ன எழுதிட்டு கீழே, ஆனால் நான் என்ன செய்வேன், நான் மறித்தாலும் நான் நித்திய ஜீவனுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன், பிரவேசிப்பேன், அப்போ நம்ம என்ன செய்யலாம், சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் லெட்டர் எழுதியிருந்தாங்க. இதை வாசித்த உடனே அந்த பெற்றோருடைய கண்களிலிருந்து என்ன செய்யுது, கண்ணீர் வடிது. ஐயோ, என் பிள்ளை ஒரு தப்பு கூட பண்ணலையே, தப்பு பண்ணாத பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு, தண்டனை வந்துச்சு. அதே போல் தானே மரியாளையுடைய இருதயம் அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். ஒரு குற்றமும் செய்யாத இயேசுவை என்ன செய்தாங்க, சிலுவையில் அறைந்தாங்க. அதை பார்த்து கொண்டிருக்கிற அவங்க மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். அதே போல தான் இந்த தாயின் தகப்பன் உள்ள மெனிச்சிடுச்சு, அவ்வளவு வேதப்பட்டது. ஒரு தவறும் செய்யாத, ஒரு குற்றமும் செய்யாத நம்ம பிள்ளை மற்றவர்களுக்காக, தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக என்னச்சுதான், தன்னுடைய வேலை, தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக தன்னை அர்ப்பணித்தது போல இயேசப்பாவும் நமக்காக தன்னை அர்ப்பணித்து என்னத்தாங்க, சிலுவையில் என்னிச்சுதாங்க, மறித்தாங்க. அதே போல் இந்த மகனுக்காக, அந்த ஃப்ரெண்டுக்காக என் மகன் மறிக்க போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு என்னிச்சுதாங்க, கண்ணீர் விட்டாங்க. அதை இந்த சிறுப்பன் என்னிச்சுதா பார்த்தாள். பார்த்த உடனே அவள் அவங்க அப்பாட்ட கேட்குறா, என்னப்பாச்சு இது, அண்ணன் லெட்டர், அண்ணன் போட்டு அண்ணன் எழுதின லெட்டரா, அந்த கடிதமா, என்ன எழுதியிருக்காங்க, அண்ணனுக்கு என்ன ஆச்சு, சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது தான் அவங்க பெற்றோர் வந்து அந்த சிறு மகள்கிட்ட என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த மகளுக்கு, நம்ம அண்ணனுக்கு, அண்ணனை விட்டு நான் எப்படி இருப்பேன்,
அண்ணன் ஒரு தப்பும் செய்யலையே. அதனால் நான் போவேன், நான் போய் நான் நியாயத்துக்காக நான் என்ன செய்வேன், நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொல்லியும் கேளாமல் அந்த சிறுப்பன் நினச்சிதானா அவங்க கையிலேருந்து லெட்டரை அப்படியே வாங்கி பிடுங்கி கொண்டுட்டு வேகமாக அடிச்சதாலாம் வேகமாக ஓடுனாலாம் அந்த இராணுவத்துக்கு இருந்த பகுதிக்கு வேகமாக போய் சேர்ந்து அந்த அந்த அதிகாரிகள்கிட்ட போய் நினைச்சிரா இவ பேசுகிறா. அங்கே போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த நேரத்தில் ஆட்சி செய்தது வந்து யார், ஆபிரகாம் லிங்கன். அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அந்த அதிகாரிகள்லாம் நினைச்சிறாங்க விட மாட்டேங்கிறாங்க. அது லேசான காரியம் இல்லை, அவர் பெரிய அதிகாரி, அவர்கிட்ட போய் நீ நினைச்ச முடியாது, போக முடியாது, நாங்கள் உனக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம், நீ சின்ன பிள்ளை, நீ எப்படி இந்த நேரத்தில் எப்படி நீங்கள் வரலாம், நீ போ அப்படின்னு சொல்லி நினச்சிடுறாங்க, விரட்டுறாங்க. உடனே அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த லெட்டரை அந்த அதிகாரிகிட்ட நினைச்சிடறா கொடுக்குறா. கையில் கொடுத்தோடனே அவர் நினைச்சிடறாரு, அந்த லெட்டரை நினைச்சிடறாரு, வாசிக்கிறாரு. வாசித்த உடனே அவர் கண்களிலிருந்து என்ன வருது, கண்ணீர் வருது. கண்ணீர் வந்த உடனே அவர் என்ன பண்ணார், அந்த சிறுமகள் கையை பிடித்து நினைச்சிடறாங்க, வாமா நான் ஒன்று நினைச்சிறேன் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே கூட்டிகிட்டு போன பிறகு நீ அந்த அதிகாரத்தை எப்படி எப்படி பேசுவியோ நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி என்ன பண்ணாங்க, அந்த சிறு பெண்ணை கையில் பிடிச்சி நினைச்சிறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள அங்கே அந்த அந்த லிங்கன் இருக்கிற ஆபிரகாம் லிங்கன் இருக்கிற பக்கத்தில் நினைச்சிறாங்க, அந்த ரூமுக்கு வந்துட்டாங்க. அந்த ரூம் பக்கத்தில் வரும்போது அங்கே என்ன சொல்கிறாங்க, மீட்டிங் நடந்துகிட்ருக்குது, யார் நினைச்சக்கூடாது, உள்ளே போக முடியாது. அந்த இடத்துல உள்ளே சாதாரண மீட்டிங் நடந்தால் கூட ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு யார் மீட்டிங் நம்ம நடந்திருந்தால் கூட ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டரோ இல்லை சும்மா ஒரு ஒரு நம்ம ஏதாவது ஒரு இப்போ நம்ம நம்ம கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்கோம், ஒரு பிஷப்பை நம்ம சந்திக்கணும்னா என்ன செய்ய முடியும், ஈஸியாக போயிடுவோமா, உள்ளே போக முடியுமா, முடியாது, அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், உள்ளே போக முடியும். அதே போல தான் இந்த மகட்ட பெர்மிஷன் கேட்கணும், நான் எப்படி அங்கே எந்த மீட்டிங் நடந்துகிட்ருக்குது, ஏன்னா யுத்தம் நடந்துகிட்ருக்குது. அந்த நேரத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க நினச்சிருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க இராணுவத்தில், எப்படி உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த 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 சின்ன பொண்ணு சொல்கிறா, ஐயா எப்படியாவது என்னை உள்ளே கொண்டு நினச்சிருங்க, விட்டுருங்க, நான் பேசுகிறேன், எங்கள் அண்ணனுக்காக, என் சகோதரனுக்காக, என் உடன் பிறந்தவனுக்காக நான் பேசுவேன், நான் அந்த இடத்துல நான் துணிஞ்சு நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு பொண்ணு நினைச்சிரா சொல்கிறா. உடனே அந்த இதையும் மீறி அந்த அதிகாரி நினைச்சிடறாரு, அந்த பிள்ளை கொண்டு போய் நினைச்சிடறாரு, உள்ளே கொண்டு நினைச்சிறாங்க விடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க, ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க, ஆர்வத்தோடு பார்க்குறாங்க, என்ன நீ பெர்மிஷன் இல்லாமல் அவர் உள்ளே வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, இந்த சின்ன பொண்ணு உங்ககிட்ட நினைச்சிருமா பேசணுமா அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டுட்டு அவர் நினைச்சிடறாரு அதிகாரி வெளியில் போயிடுறாரு. அங்கே உள்ளே வந்து ஆபிரகாம் லிங்கன், அப்புறம் இராணுவ அதிகாரிகள், அமைச்சர்கள், மந்திரிமார்கள் எல்லோரும் நினைச்சிறாங்க, சீரியஸாக நம்ம எப்படி இந்த போரை எப்படி நடத்தணும், எவ்வாறு நடத்தணும், இல்லைன்னா நிறுத்தணுமா அப்படின்னு சொல்லி நினச்சிங்க. பிளானிங் மீட்டிங் நினைச்சிது நடக்குது, அதில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் இந்த சின்ன பொண்ணு போய் நின்ன உடனே அவர் ஆபிரகாம் லிங்கன் கேட்குறாரு, பாப்பா உனக்கு என்ன வேணும், எதற்காக நீங்கள் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடறாங்க. அந்த ஆபிரகாம் லிங்கன் நினைச்சிடறாங்க கேட்குறாங்க. உனக்கு கேட்ட உடனே நீ என்ன வேலையா இங்கே வந்த, நீ எதற்காக வந்த, நீ என்ன வேலையாக நீங்கள் என்னச்சுதான் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்குறாங்க. அப்போ கேட்ட உடனே இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணான்னா இந்த லெட்டரை எடுத்து அவங்க கையில் கொடுக்குறா. கொடுத்த உடனே அவர் கண்கள்லேருந்து ஆபிரகாம் லிங்கன் அதை வாசிக்கிறாரு. வாசித்த உடனே கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஏன்னா நம்ம ஒரு தப்பு செய்வதற்கு, ஒரு மனிதனை உயிர் பறிப்பதற்கு நான் காரணமாயிட்டேனே, ஏதோ தவறு நடந்துட்டே அதுக்கு நான் காரணமாயிட்டேனேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அப்படியே கண்ணீர் வடிது. கண்ணீர் வடிந்தோடனே அதிகாரிகள் எல்லாம் கேட்குறாங்க, ஐயா என்னாச்சு என்னாச்சு, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, ஒரு தப்பும் செய்யலை, இந்த சின்ன சிறுபண்ணுடைய சகோதரன் ஒரு தப்பும் செய்யலை, தன் அண்ணனுக்காக பரிந்து பேசுகிறதுக்காக வந்திருக்கிறார், அந்த அண்ணன் ஒன்றுமே செய்யலை, அவன் ஃப்ரெண்டுக்காக
தன்னையே நிச்சயதான் அர்ப்பணத்தோடு நான் செய்கிறேன்னு சொல்லி ரெண்டு நாளாக இரவும் பகலும் வேலை செய்யாமல் இருந்ததுனால தான் பண்ணியில் அவன் என்ன செய்யிட்டான், தவறு செய்துட்டான். அவனால் என்ன தன் அவன் சரீரமும் ஒத்து போகலை, அதனால் தூங்கிட்டான். அதனால் நம்ம என்ன செய்யணும், கைதியாக நம்மிடத்தில் என்ன செய்கிறான் இருக்கிறான். அந்த மகனை நம்ம என்ன செய்கிறோம், தீயிட்டு கொல்ல போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கன் சொன்னார். அப்போ எல்லாத்தையும் ஆலோசனை கேட்குறாங்க, அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்கிறார், ஆபிரகாம் லிங்கம் சொல்கிறாரு, நான் என்ன செய்கிற அவனை விடுதலை பண்ணலான்னு நினைக்கிறேன். அவன் என்ன செய்யலை, சுயமாக அவன் என்ன செய்யலை, தப்பு பண்ணலை, தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக தன்னுடைய நண்பனுக்காக பாடுகள் எல்லாத்தையும் அவன் என்ன செய்தான், ஏற்றுக்கொண்டான். அதனால் அவனுக்கு அவனை என்ன செய்யணும், கண்டிப்பாக அவன் என்ன செய்யணும், விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்களாம், அவனை விடுதலை பண்ணினாங்களாம். அந்த சகோதரிகிட்ட அந்த சிறு பெண்ணை கூப்பிட்டு, உங்கள் அண்ணனை நான் என்ன செய்கிறேன், இப்பொழுது நான் நினைச்சிறேன், நான் விடுதலை பண்ணுறேன். விடுதலை பண்ணுறது மாத்திரம் அல்ல, ஒரு மாதம் அவனுக்கு நான் நினைச்சிறேன் லீவு கொடுக்குறேன், உங்கள் அண்ணன் நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ என்ன செய்யலாம், இராணுவத்தில் பணிபுரியலாம். இப்போவுமே நான் உங்கள் அண்ணனை கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாராம், அந்த ஆபிரகாம் லிங்கன் வந்து அந்த இராணுவ அதிகாரிக்கு என்ன செய்தாங்க, கட்டளை கொடுத்தாங்களாம். உடனே அவனை விடுதலை பண்ணி கொண்டு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அவனை என்ன செய்தாங்களாம், கூட்டிகிட்டு வந்தாங்களாம். அங்கே பார்த்தா அவங்க யார் நிற்கலாம், தன் சொந்த சகோதரி என்ன செய்கிறாங்களாம், அவனுக்காக பரிந்து பேசி கொண்டு என்ன செய்தாலாம் நிற்கிறானாம். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக, ஒரு பக்கம் ஆச்சரியம், நம்ம சகோதரி வந்து இங்கே நிற்கிறாளே, தன் தங்கை இங்கே வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த அவர் சொல்கிறாங்களாம், அந்த ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறாராம், உன் தங்கச்சி இந்த நேரத்துலையும் வராமல் இருந்தார்ந்தான், நான் நினச்சிருப்பேன், தவறு பண்ணியிருப்பேன், அநியாயமாக உன் உயிரை நான் நினச்சிருப்பேன், நான் எடுத்திருப்பேன், ஆனால் ஆண்டுடைய கிருபினால் உன் தங்கச்சி உனக்காக பரிந்து பேச வந்ததுனால இன்றைக்காக உன் ஜீவன் நினச்சிச்சு தப்பிச்சு, நீ போகலாம், நீ போய் உன் தங்கச்சி கூட நினச்சி நீ போகலாம், போயிட்டு நீ ஒரு மாதம் நீ நினச்சி லீவ் எடுத்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நினச்சினா நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் சேரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் ஆண்டு சொல்கிறது யோவான் 6:37, என்னிடத்தில் வருகிறவன் நான் நினச்சி மட்டும் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அதே போல் இவங்க ஆண்டு சமூகத்தில் வர்ற பிள்ளையில் ஒரு நாள் அவர் நினச்ச மாட்டார், புறம்பே தள்ளவே மாட்டார். இந்த பிள்ளைன்றைக்கு அந்த சின்ன பிள்ளை என்ன செய்ய, தன் அண்ணனுக்காக பரிந்து பேசினான், எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன் அண்ணன் தாகத்தா அண்ணன் மேல் வைத்த அன்பினால் பாசத்தினால் என் அண்ணன் என்ன செய்யக்கூடாது, மறித்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணனுக்காக வழக்காடினாள், அண்ணனுக்காக பரிந்து பேசினான். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராக நினச்சிட்றாங்க இருக்கிறாங்க. அவர் தான் நமக்கு என்னது, ஆதரவு கொடுக்குற தேவன். இதே போல் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் ஏசப்பா நீங்கள் தான் எங்களுக்கு பரியாரிய கர்த்தாவாக இருக்கிறீங்க, எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா, எங்களுக்காக வழக்காடுகிறவராக. இன்றைக்கி இந்த பிள்ளைக்காக நினச்சிட்டாங்க வழக்காடின, அந்த தன் சகோதரனுக்காக போய் வழக்காடி நீதி கிடைக்க செய்தார். அதேபோல் நம்முடைய தேவன் வந்து ஒரு நீதியுள்ள தேவன், ஒரு நியாயாதிபதி, ஒரு நியாய பிரமாணிக்கர். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டு நீதியான காரியங்களை ஆண்டு நினச்சவர் கண்டிப்பாக செய்வாங்க. இந்த சிறு மகனை அந்த தீயிலிட்டு கொளுத்துறதுலேருந்து ஆண்டு பாதுகாத்தது போல, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வர்ண நேரத்தில் கூட அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவே அந்த தீயில் போட்டாங்க, ஆனால் நாலாவது ஆளாக இயேசப்பா என்ன செய்தாங்க, உலாவி வந்தாங்க. தேவன் உலாவி வந்ததுனால அவன் என்ன செய்தான், பாதுகாக்கப்பட்டான். அதே போல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்போது ஆண்டு சமூகத்தில் நம்ம ஆண்டு நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறாங்க, நம்மளை புறம்பு ஒருபோதும் தள்ள மாட்டாங்க. ஏன்னா நமக்காக இயேசப்பா என்ன செய்திருக்காங்க, சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க, நமக்காக மரித்தாங்க, நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டாங்க, நமக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்காங்க. இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக ஜீவனுள்ள தேவனாக நம்மத்தில் நினைச்சிடாங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்ம ஆண்டு சமூகத்தில் நம்ம கேட்கும்போது நம்ம கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அந்த சின்ன பிள்ளை அன்றைக்கு அந்த லெட்டரை கொண்டு கடந்து கொண்டு செல்லாமல் இருந்திருந்தா அவங்க வீட்டில் அந்த அண்ணன் அவள் நினைச்சிருப்பா இழந்திருப்பா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்சோம் ஆண்டு சமூகத்தில் நம்முடைய பாரங்கள் நம்முடைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் அந்த பிள்ளை கடிதத்தின் மூலமாக அவன் தன்னுடைய காரியங்களை சொன்னது போல் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் நம்ம யார்கிட்ட சொல்லணும், ஏசப்பட்ட சொல்லும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு வாய்க்க பண்ணுற தேவனாக இருக்கிறாங்க. அப்படியே கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் நம்ம ஆண்டு சமூகத்தில் நம்ம நினைச்சோம் இந்த கதையின் மூலமாக
அன்று என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைக்காக அதே போட்டு நாங்கள் தீர்மானம் எடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா? அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவர் ஒரு சிறு கதையின் மூலமாக, உண்மையில் நடந்த சம்பவத்தின் மூலமாக இயேசப்பா என்னோடு எங்களோடு பேசினீங்கப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த கைது செய்யப்பட்ட மகனுக்காக, அந்த சிறு சகோதரி தன்னுடைய அவனுடைய அண்ணனுக்காக அந்த பரிந்து பேச செல்லாவிட்டால் அந்த மகன் மரித்து போயிருப்பான். அந்த கடைசி நேரத்தில் அந்த மகள் போய் நினைச்சதா தன் அண்ணனுக்காக வழக்காடினாள், போராடினாள். அதே போல் நம்ம ஆண்டு சமூகத்தில் நமக்கு ஒரு இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு சமூகத்தில் நம்ம வைக்கும்போது, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு சமூகத்தில் வைக்கும்போது அவர் நமக்காக யுத்தமணி, நமக்காக பரிந்து பேசி, நமக்காக வழக்காடி நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுற தேவனாக இருக்கிறாங்க. அன்பின் பரலோகப்பிதாவை இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அல்ல, என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மிடத்தில் வருகிறவர்கள் ஒருபோதும் ஆண்டவரே நீ புறம்பே தள்ளுவதில்லை. அது ஏழையானாலும் பணக்காரனாலும், அவன் தப்பு பண்ணாலும் தப்பு செய்யவில்லாட்டாலும், உம்முடைய சமூகத்தில் வரும்போது நீர் ஒருபோதும் தவறு ஆண்ட புறம்பே தள்ளவே மாட்டீர் ராஜா. நீர் அணைத்துக் கொள்கிற தேவன், நீ சேர்த்து கொள்கிற தேவன், அடுபட்ட தெய்வமாக இருக்கிறீரப்பா. அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.